ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒருவேளை நம்ம மாடலிங்கை முடிச்சிட்டோம், இப்போ நம்ம கலர் கொடுக்க போகிறோம், அதாவது ஷேடிங். ஷேடிங் கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷேடிங்னு ஒரு டேப் இருக்குது. இங்கே போனீங்கன்னா நம்ம இங்கே நம்மளோட மெட்டீரியல்ஸை க்ளீனாக எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கான இடம் தான் இது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டயர், ரிம் இதுக்கெலாம் வந்து நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் டயரை செலக்ட் பண்ணேன்னா அதோட ரிம்மோட மெட்டீரியல் வருது. இப்போ நம்மளோட டயரோட மெட்டீரியல் பார்க்கணுன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதில் எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோமோ அதோட நேம் வந்து இங்கே காட்டுது. அதோட எடிட்டிங் தான் இது. அதை நம்ம இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம முதல்ல மெயின் ஃப்ரேமுக்கான மெட்டீரியலை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மெயின் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நியூனு கொடுத்துக்கிறேன். நம்ம இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். நான் இப்போ இங்கே கொடுக்குறேன். இதோட கலரை இப்போ ஃபுல் ரெட்டாக நான் செய்ய போகிறேன். என்னோடய சைக்கிள் வந்து ஒரு பால் பச்சை கலரில் இருந்தது. நான் வந்து அது மாதிரி செய்யலை, ஃபுல் ரெட்டாக செய்கிறேன். இப்போ வந்து மெட்டாலிக், இந்த மெட்டாலிக்கை 0.6 வச்சுக்கலாம். அப்புறம் ரஃப்னஸ் இதை 0.22 வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெட்டாலிக் லுக் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தனித்தனி பார்ட்டுக்கும் இதையே நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். இப்போ எந்தெந்த மெட்டீரியல் எந்தெந்த இடத்துக்கெலாம் இதே மெட்டீரியல் கொடுக்கணுமோ அந்த மெட்டீரியல் அந்த ஆப்ஜெக்டெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்வர்டாக பார்த்த மாதிரி ஒரு ஆரோ இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி மெட்டீரியல் டு செலக்டர்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே காப்பி ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதுக்கெலாம் மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணியிருந்தோம், இது ஆட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் இது நம்ம இங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன்னா காப்பி மெட்டீரியல் டு செலக்டட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டயர் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து இங்கே டயர் செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டயரில் இருக்குது. இப்போ கலர் வந்து ஃபுல் பிளாக், பேஸ் கலர் ஃபுல் பிளாக்னு வச்சுருங்க. இப்போ மெட்டாலிக் 0.0 இருக்கட்டும். அடுத்து ரஃப்னஸ் வந்து 0.6 வச்சுருங்க. அடுத்து ஸ்பெக்குலர் இது வந்து 0.2. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டயர் மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க டயர் மாதிரி இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வரலனா இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ ரிம்னால் நமக்கு இந்த பார்ட்டு தான். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கு தனியாக மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் வந்து நம்மளுக்கு வந்து ரிம்மு வந்து ரொம்ப மெட்டாலிக்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு கிரே கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ மெட்டாலிக் வந்து 0.2. அடுத்து ஸ்பெக்குலர் 0.1. நெக்ஸ்ட் வந்து ரஃப்னஸ் நம்ம அதிகமாக வைக்கணும், 0.7 வச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்போக்ஸ் இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸ்போக்ஸ் வந்து நம்ம ஒரு சில்வர் கலர் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம கலர் வந்து ஒயிட்லேயே விட்டுட்டு இந்த மெட்டாலிக் 0.8 வச்சுருங்க. அடுத்து ரஃப்னஸ் 0 வச்சுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஷைனான மெட்டீரியல் கிடைக்கும். நம்ம மெட்டாலிக் ஃபுல் கூட வச்சுக்கலாம், ஒரு ஃபுல் கிளாஸியான மெட்டீரியல். இப்போ நம்ம வந்து சென்டரில் உள்ள இந்த பார்ட்டுக்கு தனியாக ஒரு மெட்டல்
மெட்டலுங்கிற ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இதை ஒரு இதுக்கு கொடுக்குற மெட்டீரியல் தான் நம்மளோட போல்ட் நட் இதுக்கெலாம் கொடுக்க போகிறோம். ரஃப்னஸ் 0.2 வச்சுக்கோங்க. மெட்டாலிக் நான் ஃபுல்லாக வச்சிட்றேன் 1. ரஃப்னஸ் 0.1 வச்சுருங்க, ஆனால் 0.2 இருக்கட்டும், 0.2 வச்சுருங்க. நம்ம கலர் கொஞ்சம் பிளாக் கொடுத்துடலாம். இப்போ இந்த மெட்டீரியல் தான் நம்ம நட் போல்ட்டுக்கெலாம் கொடுக்க போகிறோம். அதை காப்பி பண்ணுறதுக்கு நம்ம எந்தெந்த நட் போல்ட்லாம் செலக்ட் பண்ணிடுங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே. முதல்ல நம்ம தனித்தனியாக இருக்கிற நட்டு போல்ட்லாம் செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சில நட்டு போல்ட்டெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணிட்டோம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எப்படி அதுக்கு மெட்டீரியல் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எதோட மெட்டீரியல் கொடுக்க போகிறோமோ அதை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி மெட்டீரியல் டு செலக்டட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெட்டீரியல்லாம் காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ராடுக்கெலாம் வந்து பிளாக் கலர். ஸோ நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் பிளாக் வச்சுக்கலாம். பிளாக் வச்சுட்டு மெட்டாலிக் 0.5 இருக்கட்டும், ரஃப்னஸ் 0.3. மாடிஃபையர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம கீழே உள்ள இந்த மெட்டீரியலுக்கும் அதே தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம மாடிஃபையர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நான் இந்த ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன், அதாவது கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணிட்டா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைன் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டில் எந்த மெட்டீரியலும் இல்லைன்னா எந்த ஆப்ஜெக்ட் கூட கம்பைன் பண்ணுறோமோ அதோடய மெட்டீரியல் அதுக்கும் ஆட் ஆகிடும். இப்போ இதே பிளாக் மெட்டீரியல் எங்கெங்கே கொடுக்கணும்னா பெடல், அப்புறம் இந்த டிஸ்க், கியர், அடுத்து பேக்கில் இருக்கிற இந்த கியருக்கும் கொடுக்கணும், செயினுக்கும் கொடுக்கணும். வேறு எங்கேயாவது கொடுக்கணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே அப்பர் பார்ட் ஃப்ரண்ட்டில் இங்கெல்லாமும் கொடுக்கணும், அதெல்லாமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரிப்புக்கெலாம் தனியாக மெட்டீரியல் கொடுக்கலாம், அதை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ லாஸ்ட்டாக மெயின் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு காப்பி மெட்டீரியல் டு செலக்டட். இப்போ எல்லா மெட்டீரியலும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன பார்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு தனி மெட்டீரியல் கொடுக்குறேன். நான் இதுக்கு பிரேக்னு கொடுக்குறேன், இல்லை பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்னு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு இந்த பார்ட் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்குது என் சைக்கிளில். கிரே கலர் கொடுத்துட்டு 0.2 மெட்டாலிக், ரஃப்னஸ் ஒரு 0.6. நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு இந்த நட்டுலாம் தனியாக வேறு மெட்டீரியல் கொடுக்கணும். ஆனால் இப்போ இது வந்து இந்த ஆப்ஜெக்டோடய கம்பைனாக இருக்குது. அதுக்கு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு இப்போ இந்த நட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து இதில் மிரர் மாடிஃபையர்னு அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு ஒரு சைடு தான் எடிட்டிங் வருது. பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான், மெட்டீரியல் கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஏதாவது ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கர்சரை அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தனி ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ஒரு புது மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது புது மெட்டீரியல் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு மெட்டீரியலை ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலை இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணணும்.
என்ன மெட்டீரியல்னால் மெட்டல். மெட்டலுங்கிற மெட்டீரியல் தான் நம்ம நட் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் மோடில் இருக்கோம். நம்ம எடிட் மோடில் இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஃபேஸஸ் இதுக்கெலாம் மட்டும் தனி மெட்டீரியல் ஆட் பண்ணணும்னா இங்கே அசைன் இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மாறிடுச்சு. அந்த செலக்ட் பண்ண ஃபேஸஸ் மட்டும் ஒரு தனி மெட்டீரியலாக மாறிடும். இப்போ நான் வந்து டயருக்கு கொடுத்த மெட்டீரியலே வந்து இங்கே இருக்கிற இந்த பிரேக் இதுக்கும் கொடுக்குறேன். நான் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு புது மெட்டீரியலில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் என்னென்னா டயர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அசைன் இதை கொடுத்தோன்னா நமக்கு அதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற இந்த நட்டுக்கும் நம்ம சூஸ் பண்ணணும். டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போய்ட்டு ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். நமக்கு வந்து அந்த நட்டும் செலக்ட் ஆகணும், அதனால் அது மேலேயும் கர்சரை வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மெட்டலுக்கு மாற்றிட்டு அதுக்கு அடுத்து அசைன் கொடுங்க. இங்கே எந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட இது தான் இங்கே வரும். அசைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தால் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாம் தனித்தனி கலரில் இருக்குது. இப்போ நான் வந்து பெடலுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுக்க போகிறேன். நம்ம பிளாஸ்டிக்கோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கலாம், ஏன்னா இது வந்து ரியலாக இல்லை பார்க்க. அந்த சைடு பெடலுக்கும் நான் அதே அப்ளை பண்ணிக்கிறேன் பிளாஸ்டிக். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூக்கு பக்கத்தில் இது இருக்குது இப்படி ஒரு சிம்பிள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதில் எந்த மெட்டீரியல் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டல் தான் இதுக்கு நான் கொடுக்கணும், இதுக்கும் மெட்டல் தான் கொடுக்கணும். செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இதே பிளாக் தான் இங்கேயும் கொடுக்கணும். நான் இதை வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. இப்போ இங்கேயும் நான் மெட்டல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடிட் பண்ணிட்டோம்ல, பேக் பார்ட்டு தான் நம்ம பேக்கில் உள்ள பார்ட்டு தான் நம்ம எடிட் பண்ணோம். சாரி நான் தான் குழம்பிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள லிவரையும் பிரேக்கையும் நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ மெயின் மெட்டீரியலாக நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா பிளாஸ்டிக் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நட்டெல்லாம் தனியாக செலக்ட் பண்ணணும். எடிட் மோடுக்கு போயிட்டு நம்மளோட இந்த நெட் ஆல்ரெடி செலக்டில் இருக்குது, அப்படியே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ண வேணாம். நமக்கு எது செலக்ட் பண்ணணுமோ அது மேலே வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சைடும் எல். ஓகே, இப்போ இதுக்கு எந்த மெட்டீரியலோ நம்ம புதுசாக ஆட் பண்ணோம், ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன மெட்டீரியல் கொடுக்கணுமோ அதை ஆட் பண்ணுங்கள். மெட்டல் அப்புறம் அசைன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அசைன் இப்போ அதே மாதிரி இந்த ரப்பர் பார்ட் இதுக்கும் கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல். இப்போ அதுக்கு வந்து நான் டயர் மெட்டீரியல் கொடுக்கணுன்னேன், இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு டயர் அசைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பார்ட்டுக்கு நான் வந்து பிளாஸ்டிக் கொடுக்க போகிறேன், பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு ரப்பர் பார்ட், நம்ம வந்து டயர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பார்க்க ரப்பர் மாதிரி தான் இருக்குது, அதனால் இதுவே இருக்கட்டும்.
அப்படி உங்களுக்கு இது உங்களுக்கு சரியாக படலைனா நீங்கள் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த பார்ட்டுக்கும் மெட்டீரியல் ஓகே பிளாக், நான் வந்து இதை பிளாக்னு வச்சுக்கிறேன். இந்த மெட்டீரியல் பேர் இது வந்து இந்த ஆப்ஜெக்டுக்கு மட்டும்னு இருக்காது, எந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணாலும் அதோட மெட்டீரியல் பேர் வந்து பிளாக்குன்னு தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு நட்டு இருக்குது, இதுக்கு நான் வந்து தனி கலர் கொடுக்கணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் செலக்டில் இருக்குது. இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மெட்டல் கிளிக் பண்ணிவிட்டு அசைன். நம்ம வந்து இதில் மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிட்டோம், அதனால் அந்த சைடு அப்ளை ஆகலை. இப்போ அங்கேயும் பிளாஸ்டிக்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த லிவருக்கு தனியாக ஒரு கலர் கொடுக்க போகிறேன். நியூ கிளிக் பண்ணிடுங்க. லிவர் வந்து கொஞ்சம் ஒயிட் கிட்ட இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ரஃப்னஸ் குறைச்சிடலாம். பாயிண்ட் ஒன் வச்சுருங்க. இது பாயிண்ட் செவன் இல்லை பாயிண்ட் எயிட்டே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டாக. இதை நான் வந்து என்ன பேர் வைக்கலாம், ஒயிட் மெட்டல்னு வச்சிட்றேன் நான். இப்போ நான் அதே மெட்டீரியலை இதுக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து பிரேக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பார்ட் செஞ்சோம், அதுக்கும் நான் வந்து மெட்டலே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட ஒயருக்கு நம்ம புதுசாகவே மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிடலாம். நான் ப்யூர் பிளாக் வச்சிட்றேன். மெட்டாலிக் 0.5 வச்சிடலாம். ரஃப்னஸ் 0.3. ஓகே, இது பார்க்க ஒயர் மாதிரி இருக்குது. நான் வந்து அதுக்கு நேம் வச்சிட்றேன், ஒயர்னு WIR. ஓகே, இப்போ இதுக்கும் அதே மெட்டீரியலை கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு கலர் மாறும், நம்ம வந்து இதுக்கு மெட்டல் கொடுத்துடலாம். இதே மாதிரி பேக் சைட்லேயும் கொடுத்துடலாம். மெட்டல். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பார்ட்டுக்கும் வந்து ரெட்டு தான் கொடுக்கணும். இந்த ரெண்டு சின்ன பார்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம். இதுக்கு நம்ம ஏதாவது மாடிஃபயர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். சாலிடிஃபை மாடிஃபயர் தான் இருக்குது, அதெல்லாம் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பார்ட்டு கூட நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். Ctrl+J. இப்போ வந்து அந்த பார்ட்டுங்களோட இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சீட்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம். நியூ சீட் வந்து பிளாக் கலர் தான், அதனால் பிளாக்கே இருக்கட்டும். சீட் வந்து லைட்டாக ரப்பர் மாதிரி இருக்கும், ஸ்பெக்குலர், அதனால் குறைச்சிடலாம். நான் வந்து 0.1 வச்சிட்றேன். ரஃப்னஸ் 0.4. மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், வேணான்னா விட்டுடலாம். 0.2. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இது பார்க்க சீட்டு மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம மெட்டல் மெட்டீரியலே கொடுத்துடலாம். இன்னும் நம்ம இந்த இடத்துல
கொடுக்கல மாடிஃபையர்ஸ்லாம் அப்ளை பண்ணிடுங்க நான் வந்து இதை இந்த மெட்டீரியலோட கனெக்ட் பண்ண போகிறேன் கண்ட்ரோல் அந்த ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ண போகிறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே இப்போ வந்து அதே மெட்டீரியல் இதுக்கும் அப்ளை ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கலர் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ரெண்டர் வியூ இது வியூ போர்ட் தான் இது இதுதான் வந்து ரெண்டர் வியூ ஓகே நம்ம சைக்கிள் வந்து பார்க்க ரியலாக தான் இருக்குது ஓகே காய்ஸ் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்